கர்த்தருக்குள்ளானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வேதாகமத்தை வாசிப்பதில் கர்த்தர் நமக்கு கொடுத்த பெரிய கிருபைக்காக, இந்த வேதாகமத்தை, தமிழ் வேதாகமத்தை நமக்கு கொடுத்த நம்முடைய முந்தைய மிஷினரிகளுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். 40 நாட்களாக நாம் இணைந்து இதை வாசித்து நாம் தியானிக்கப் போகிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்ய போகிறார். வருகின்ற ஜூலை 1 நாம் அதிகாலை 4 மணியிலிருந்து இதை வாசிக்க துவங்க போகிறோம். நீங்கள் அனைவரும் இதில் ஆசையோடு அநேகர் பங்கு பெறுவதாக உறுதி அளித்திருக்கின்றீர்கள். நிச்சயமாக இந்த முழு வேதாகமத்தை நாம் 40 நாட்களிலே வாசித்து முடிக்க கர்த்தர் நமக்கு பலனையும் கிருபையும் அருளி செய்வாராக. அவருடைய ஆமேன் பலன் நமக்கு உண்டாகும். வேதத்தை நாம் வாசிக்க வாசிக்க, கர்த்தருடைய வசனத்தை நாம் தேடி வாசிக்கும் பொழுது அதிலே தேவ மகிமையை காண முடியும். அதில் தேவ பிரசன்னத்தை நாம் உணர முடியும். அது மாத்திரமல்ல, கர்த்தர் நமக்காக செய்திருக்கிற நன்மைகளை, நமக்காக வைத்திருக்கிற ஆயத்தங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே நீங்கள் மறவாமல் நீங்கள் காலை 4 மணியிலிருந்து நீங்கள் ஆயத்தமாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உதவி செய்வாராக. இன்னும் பதிவு செய்யாதவர்கள் கூட நீங்கள் இதில் பதிவு செய்து கொள்ளுங்கள். இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கூகுள் லிங்க், அதில் இருக்குது உங்களுடைய முகவரி, உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்கள் தெரியப்படுத்துகிற ஒவ்வொரு நாளும் அந்த தகவல்களை உங்களுக்கு நாங்கள் அனுப்பவும். நீங்கள் தொடர்ந்து வாசிப்பதற்கும் அது உதவியாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் வயதானவர்கள், எனக்கு கண் பார்வை தெரியவில்லையே, நான் எப்படி வாசிப்பது, என்னால் இதை புரிந்து கொள்ள முடியாதே, படிக்க முடியாதே என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை யோசிக்கலாம். வயதானவர்களுக்காக பல காரியங்களை நாங்கள் செய்திருக்கிறோம். அதில் விசேஷித்தமாக இந்த முழு வேதாகமத்தையும் ஏற்கனவே வாசித்து அதை அழகாக எடிட் செய்து நம்முடைய மிஷன் இந்தியா மூமெண்ட்டினுடைய அந்த யூடியூப் சேனலில் பதிவேற்றி வருகிறோம். ஒவ்வொரு நாளும் காலையில் 4 மணிக்கு ஒவ்வொரு புத்தகம் அதில் நீங்கள் பார்க்க முடியும். ஜூலை 1 நீங்கள் பார்க்க முடியும். ஒருவேளை கண் சரியாக பார்வை இல்லாதவர்கள், பார்வை குறைபாடு உள்ளவர்கள், நீங்கள் அதை கேட்டு அதிலே வாசித்து கொண்டே இருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு அந்த 40 நாட்களுக்குள்ளாக வாசிக்க பலன் தருவார், உதவி செய்வார். கர்த்தருடைய வார்த்தை அது நமக்கு ஜீவனாக இருக்கிறது, நம்முடைய ஆத்மாவுக்கு அது பலனாக இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அது மாத்திரமல்ல, நீங்கள் அந்த யூடியூப் சேனலில் அதை ப்ளே செய்து கொண்டே நீங்கள் வாசித்து கொண்டிருக்கலாம். அப்படி என்றால் நீங்கள் ஒரு குழுவோடு இணைந்து வாசிப்பதை போல ஒரு கிருபையை, பலனை உணர்வீர்கள். அப்படி இல்லை என்றால் நீங்கள் குடும்பமாக, கணவன் மனைவியாக, பிள்ளைகளாக நீங்கள் அமர்ந்து நீங்கள் வாசிக்கலாம். எந்தெந்த புஸ்தகத்தை எப்படி வாசிக்க வேண்டும் என்கிற அந்த அட்டவணை எல்லாம் நீங்கள் அந்த லிங்கில் உங்களுடைய முகவரியை, நீங்கள் உங்களுடைய நம்பரை கொடுக்கும் பொழுது உங்களுக்கு அனுப்பப்படும். அதில் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் எந்தெந்த நாளில் எதை வாசிக்கணும் என்பதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கப்படும். அது மாத்திரமல்ல, இந்த வேதாகமத்தினுடைய இந்த ஒவ்வொரு புஸ்தகத்தை நாம் படிக்கும் பொழுது அதனுடைய குறுகிய சாராம்சம், முழு சாராம்சத்தையும் குறுகிய அளவில் உங்களோடு கூட ஒவ்வொரு நாளும் நான் பகிர்ந்து கொள்வேன். அதையும் நீங்கள் அந்த யூடியூப் சேனலில் பார்க்கலாம். கர்த்தர் உதவி செய்வார். ஃபேஸ்புக் பக்கங்களிலும் அது வரும். நீங்கள் அனுப்பியிருக்கின்ற அந்த மொபைல் எண்ணுக்கும் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி வைக்கப்படும். அதில் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம், அறிந்து கொள்ளலாம். கர்த்தர் உதவி செய்வார். இதை காட்டிலும் நீங்கள் மேலும் எங்களோடு கூட தொடர்பு கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புவீர்கள் என்றால் எங்களுடைய எண்ணை நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். அந்த ஸ்க்ரீனில் பார்க்குற எண்ணை பார்த்து நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இந்த முழு வேதாகமத்தையும் படித்து தியானிப்பதற்கு கர்த்தர் நமக்கு பலன் தருவார் என்பதில் சந்தேகமே இல்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். வசனம் கிடைக்கக்கூடாத ஒரு பெரிய பஞ்ச காலம் வரப்போகிறது. கர்த்தருடைய வார்த்தை எல்லா தேசங்களுக்கும் சொல்லப்படும். அப்பொழுது கர்த்தருடைய வருகை இருக்கும், அவருடைய முடிவு, இந்த உலகத்தின் முடிவு இருக்கும் என்பதை நாம் காண்கிறோம் வசனத்தின் அடிப்படையில். ஆகவே மறந்து விடாதிருங்கள், கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஸோ நீங்கள் எல்லோரும் ஆயத்தமாக இருக்கீங்களா? ஜூலை 1 நாம் இந்த முழு வேதாகமத்தையும் 40 நாட்களுக்குள்ளாக வாசித்து முடிக்கப் போகிறோம். கர்த்தர் உதவி செய்வாராக. அநேக தேவ பிள்ளைகள் உற்சாகமாக இருக்கிறாங்க. நீங்கள் எல்லோரும் இணைந்து கொள்ளுங்கள். இதனை படித்து முடித்த உடனே ஒரு சிறப்பு பரிசு உங்களுக்கு இருக்கிறது.
ஒரு புத்தகத்தை உங்களுக்கு பரிசாக உங்கள் முகவரிக்கு நானே அனுப்பி வைப்பேன். சரிதானா? கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நல்ல தைரியமாக இருங்கள். வேதத்தை தியானிக்க தியானிக்க நம்முடைய இருதயம் கொழுந்துவிட்டு எரியும். கர்த்தருடைய வசனத்தை நாம் வாசிக்க வாசிக்க நாம் தேவ பிள்ளைகளாக எழுப்புதலுக்கு ஆயத்தமாகவும் இந்த தேசத்தை மறுரூபப்படுத்துவோம் என்பதிலே சந்தேகமில்லை. கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கிருபை நம் ஒவ்வொருடைய குடும்பங்களிலும் பெருகுவதாக. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.